தலைவரை எப்படி அழைச்சாலும் அது மிகையாகாது. முத்தமிழும் கொண்டு முத்தமிட்டு அழைச்சாலும் மிகையாகாது. ஆமா, ஒரே வார்த்தையில தலைவரை கூப்பிடணும்னு நினைக்கிறேன். எப்படி? பராக், 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 ரங்கராஜ சக்தி வேல் நாயக்கன் வரார். ஆரம்பிக்கலாங்களா? இதோ உங்க தலைவர், நம்ம தலைவர், நம்மளோட தலைவருடைய பிறந்த நாள் தகவலுக்காக தமிழகம் மட்டுமல்ல உலகம் முழுக்க உள்ள தமிழர்கள் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த தருணம் இனி தலைவரும் தலைவருடைய தகவலும் நம் காதுகளையும் இதயங்களையும் நிரப்பு என்ற நம்பிக்கையோடு தலைவரை மிகப்பெரிய ஆர்வரிப்போடு உரையாற்ற அழைக்கிறோம். உங்கள் உரையை எங்களுக்கு தாருங்கள். உயிரே உணவே தமிழ். இந்த மேடை பெரிய அலங்காரம் எதுவும் இல்லாத மேடை. இங்கே இந்த மேடையை அலங்கரிப்பது அன்புதான். அரங்கம் முழுவதும் நிறைந்திருப்பதும் அதுவேதான். இதைவிட பெரிய பரிசு, பிறந்த நாள் பரிசு எனக்கு வேறு யாரும் பணமாகவோ பொருளாகவோ கொடுத்து விட முடியாது. இப்ப நீங்க பார்த்தீங்க இல்லையா, அந்த புத்தகம் நான் ஒவ்வொரு முறையும் சொல்வேன், எனக்கு மாலை போடாதீங்க, பொன்னாடை போடாதீங்க, மாலை வதங்கி வெளியே குப்பை தொட்டிக்கிட்டு போயிடும். ஆனால் இப்ப அங்க இருக்கிற அந்த பொக்கிஷம் அறிவு பெட்டகம், அது அதை சரியானபடி பயன்படுத்தினால் இன்னொரு தலைமுறைக்கும் அது போய் சேரும் வாய்ப்புண்டு. புத்தகம் கிழிந்து போயிடும், ஆனால் அறிவு அங்கேயே தங்கும். அதை செய்த என் சகோதரர்களுக்கு மக்கள் நீதி மையம் சிந்தித்து அதை செயல்படுத்தி இருக்கிறார்கள், அவர்களுக்கு என் பாராட்டுக்கள். இதில் நான் பிறந்த நாளை எண்ணி மகிழ்வது எதனால் என்பதை சொல்லுகிறேன். இந்த அன்பை எல்லாம் பார்க்க தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறேன், அதனால எனக்கு அது பிடிக்கணும். இது எதையுமே துண்டிக்க முடியாத அன்பு. இது கோபம் வரலாம், நான் அவங்கள விமர்சனம் பண்ணலாம், ஆனால் வெட்ட முடியாது இதை. அதனால்தான் நான் கேக்கெல்லாம் கூட வெட்டுறது கிடையாது, ஒட்டுறதுக்கு என்ன வழி உண்டுங்கிறது தான் பார்த்துட்டு இருக்கேன். நான் இங்கே இந்த விழாவை இப்படி பெருசா கொண்டாடல. நான் கூட இவங்களுக்கு என் பால் இருக்கும் அன்பு என்னன்னு எனக்கு தெரியும், ஆனால் அவர்கள் சந்தோஷத்தை பார்ப்பதில் எனக்கு சந்தோஷம். இதுல இன்னொரு விஷயம், உங்க எல்லாருக்கும் நன்றி. இளம் இளைஞர்கள், இளம் பெண்கள், பேரிளம் பெண்கள் என்று, குழந்தைகள் என்று எல்லோரும் ஒரு சீராக ஆடிய ஆட்டம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஏதோ கூட்டமா கலைஞர்கள் உட்கார்ந்துருக்காங்க, அதுக்கு நடுவில் நல்ல வார்த்தை சொல்லணும்னு சொல்றேங்கிறது இல்லை. எனக்கு தெரியும் குழு நடனத்தை இயக்குவது எவ்வளவு கடினம் என்பது எனக்கு தெரியும். ஏன்னா என் பதின் பருவத்திலிருந்து நான் அந்த வேலையை தான் செஞ்சிட்டு இருந்தேன். ஒரு 12 பேர் ஆடுற ஒரு இதில் அந்த ஒருங்கிணைப்பு எவ்வளவு கஷ்டங்கிறது எனக்கு தெரியும். இங்கே இத்தனை பேரையும்
அவங்களுக்கு இத்தனை தாளத்துக்கு மேல மறக்கந்து போகாம இருக்கிறதுக்கு அந்த விசில் தான் கணக்கு அவங்களுக்கு. அதுல நான் பார்த்தது மூத்தவர்கள் கூட சந்தோஷமா குதூகலத்தோட அந்த 20 நிமிஷம் ஆடினாங்க. வியப்பா இருந்தது. அவர்களின் ஆரோக்கியம் கண்கூடாக தெரிகிறது. இல்லைன்னா இப்படிலாம் ஆட முடியாது அந்த வயதில். இவர்கள் நீடூழி வாழ வேண்டும். இவர்கள் கலையும் தான். சங்கமம் குழு, அம்மன் குழு, இருவருக்கும் என் பாராட்டுக்கள். இன்னும் இது போன்ற இதைவிட பிரம்மாண்டமான சில கலை நிகழ்ச்சிகளை நடத்த திட்டம் வைத்திருக்கிறோம் மயில்சாமி ஐயா அவர்களும் நானும் அவர்களும். இதுல என்னென்னமோ பார்க்கிறோம், சினிமாவில் டான்ஸ் அது இது டிஸ்கோ ட்ரெஸ் எல்லாம். ஆனா இந்த இதுல இருக்கிற இந்த சிம்பிள் அசைவுகளில் கிடைக்கிற சந்தோஷம், உங்க முகத்தில் இருக்கிற சந்தோஷம், இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு கலைஞனாக நிகழ்ந்து போறேன். இங்க இன்னைக்கு காலையில் கூட குழந்தைகள் மருத்துவமனையில் போய் ஈரப்பதத்திலிருந்து தண்ணீர் கொடுக்கும் ஒரு கருவியை நிறுவி இருக்கிறோம். அதற்கு ஒத்துழைப்பு தந்த வெளிநாடு வாழ் நண்பர்கள், மக்கள் நீதி மையத்தின் நண்பர்கள், அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னும் பல இடங்களில் இது போன்ற கருவிகளை நிறுவி அதை மக்கள் நீதி மையம் பொது தொண்டாக, கமல் பண்பாட்டு மையம் வழியாக அதை அவர்கள் பாதுகாத்து மக்களுக்கு சென்றடையும்படி செய்வார்கள் என்று நம்புகிறேன். இத இன்னைக்கு அதுக்கு ஏற்பாடு செய்தவர்கள் எம்என்எம் யூகே நண்பர் குழு. அவங்க அவங்களுக்கு அதாவது நாங்க வந்து எல்லோருமே அவரவர்கள் நாம் ஆரம்பத்தில் 40 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் நற்பணி இயக்கம்னு ஆரம்பித்த போது நான் வந்து மொத்தமாக ஒரு 10-15 வருஷத்தில் 1 கோடி கூட தொட்டிருக்க மாட்டேன். ஆனால் இவங்க பல கோடிகளை தந்தாங்க. ஏன்னா அதுதான் ஒரு பெருங்கூட்டத்தின் பலம் என்பது அதுதான். ஆனால் எப்படின்னா நான் கொடுத்த நோட்டு வேணால் ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கலாம், ஆனால் சில ரூபாய் நோட்டுகள் வேர்வையில் நனைந்தவை. தினக்கூலிக்கு வேலை செய்கிறவங்க கூட மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற ஒரு அன்பு பேர் உள்ளம் இருக்கிறது தெரியுமா, அதை மதிக்கிறேன், அதை வணங்குகிறேன். அதனால் தான் நான் அரசியலுக்கு வந்தேன். நமக்கு நிறைய பணிகள் இருக்கின்றது. கடந்து வந்த பாதையை ஒரு முறை அளந்து பார்க்க வேண்டும். இன்று நிகழ்காலத்தில் செய்ய வேண்டிய நடக்க வேண்டிய பாதையில் சரியாக நடக்க வேண்டும். நாளை சென்றடைய வேண்டிய இடத்திற்கு சரியான நேரத்தில் சென்றடைவோம் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். பாராளுமன்றத்தில் மக்களின் குரல் கேட்க வேண்டும். அது மக்கள் நீதி மையத்தின் குரலாக இருக்க வேண்டும். அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கான எல்லா முனைப்பும் இப்ப இந்த விழா எடுக்கிறதுக்கு பல பேர் தூங்கல, இப்ப பின்னாடி உட்கார்ந்துருக்காங்களே, அவங்க சும்மா வசதிக்காக உட்கார்ல, அசதிக்காக உட்காந்துருக்காங்க. அப்படி தூங்காம அவங்கெல்லாம் ரா பகலா வேலை செஞ்சிருக்காங்க இங்க. அவங்கெல்லாம் வாங்க இங்க வாங்க. அவங்க அது ஏதோ அவங்க வீட்டு கல்யாணம் மாதிரி ஏதோ படிக்கிறாங்க. அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இவங்கெல்லாம் தனியாக பெரிய பெரிய நிறுவனங்களை வச்சு நடத்தி கொண்டிருக்கிறவங்க. இவங்க சொன்னால் இவங்களுக்காக வேலை செய்கிற 10 பேர் இருக்காங்க. ஆனால் ஒரு ஆளுடைய சந்தோஷத்துக்காக இத்தனை பேரும் வந்து நிற்காங்க. அவர்களுக்கு நன்றின்னு ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சிடக்கூடாது.
இந்த அன்பு தொடர வேண்டும், தொடர வைப்பேன். அதற்கு நான் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நான் செய்வேன். நான் சொன்ன இங்க ரொம்ப அரசியல் என்னென்ன பண்ணணும், என்ன திட்டம், அதெல்லாம் இன்னைக்கு பேச வேணாம். ஆனால் ஒன்று, வேலை காத்து கிடக்கு. இப்போ இந்த விழாவை நீங்கள் எப்படி செஞ்சீங்களோ அது மாதிரி 10 மடங்கு 100 மடங்கு வேலை இருக்கு. அதை உங்களால் செய்ய முடியும். அதற்கான ஒரு ஒத்திகை, ஒரு வாமப்பு தான் இந்த விழான்னு வச்சுக்கோங்க. மிக சிறப்பான சூழல் நம்மை சுற்றி வலம் வர துவங்கி விட்டது. அதை நீங்களும் கவனித்திருப்பீங்க. அந்த சூழலை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த தருணத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கான என்னால் முடிந்த என் கலையின் மூலமாக சொல்ல வேண்டியதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதனை உங்களுக்கு தெரியும். இப்போ Indian 2, 3 எல்லாம் வரும்போது அது ஒரு அரசியல் மேடையாக மாறும். அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். அதில் செய்திகள் இருக்கின்றன. நீங்களும் நானும் பேசும் உரையாடல் இருக்கின்றன. இங்கே மாவட்ட செயலாளர்கள், மண்டல செயலாளர்கள், மண்டல அமைப்பாளர்கள், சார்பு அணி நிர்வாகிகள் என பலரும் இங்கே ஒரு குடும்பமாக இருக்கிறார்கள். இதில் நான் எப்பவுமே சொல்லுவேன், விழாக்கள் நடக்கும் பொழுது வீட்டுக்கு ஜாக்கிரதையாக போங்க. திரும்பி போகும்போது சந்தோஷத்தில் தாறுமாறாக வண்டியை ஓட்டிகிட்டு போய் விபத்துக்குள்ளாகி விடாதீர்கள். நாங்கள் வெளியிடங்களில் ஆரம்பத்திலும் சரி இப்பவும் சரி, பொது இடங்களில் நாங்கள் விழாக்கள் கொண்டாடும் பொழுது அங்கே குப்பை இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். நம்ம விழா நடத்திய இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்வேன். இப்பொழுதும் அதை சொல்கிறேன். ஆனால் வரும் வழியில் எங்கள் தொண்டர்கள் இங்கே வரும் ஆர்வத்தில், அது அவர்கள் வேகத்தின் காரணமாக அல்லது மற்றவர் எதிரே வந்தவர்களின் பிழையாக தெரியாது. சில பேர் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, அவங்களுக்கு வேண்டிய உதவிகளும் நாம் செய்வோம். நம் ஆட்கள் போய் பார்ப்பாங்க, நானும் நல்லா விசாரிப்பேன். இங்கே இருக்கும் அனைவருக்கும் ஒவ்வொருவராக பெயர் சொல்வது, இவர்கள் முகமும் என் முகமும் வேறல்ல. ஆக நான் என்னை கண்ணாடியில் பார்த்து நன்றி சொல்லும் சங்கோஜம் இப்பொழுதும் இருக்கிறது. இருப்பினும் சொல்லாதிருப்பது நன்றி மறப்பதாகும். அதனால் உங்கள் அனைவருக்கும் நன்றி. உங்களுக்கும் தான் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இங்கே வந்திருந்த அனைவருக்கும், இவ்வளவு பெரிய விழாவை நடத்தி காட்டியவர்களுக்கும், இவ்வளவு பெரிய விழாவை நடத்தி காட்டிய என் சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும், செய்ய வேண்டிய வேலை என்ன, இந்த நேரத்திலையும் சந்தோஷமாக அதை கொண்டாடாம அடுத்த வேலைக்கு தள்ளி விடுறாரு அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. இந்த கூட்டம் நினைக்காது. அதனால் அடுத்த பணிகளை நோக்கி உந்தி தள்ளும் ஒரு வாய்ப்பாக நான் இதை எடுத்துக்கொள்கிறேன். மற்றபடி எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண உடனே 10 மடங்கு வேகமாக நம்ம ஓட வேண்டியிருக்கோம். அதை ஞாபகம் வச்சுங்க. எல்லாருக்கும் தான் சொல்றேன், நாளை நமது வணக்கம். நம்ம ஊருக்கு முன்னாடி என்ன பேசினாலும் நமக்கு அது மிகையாக தெரியவே தெரியாது. ஏன்னா ஆகாய மாதிரி நம்மவர் எப்போதுமே அண்ணாந்தே பார்க்க வேண்டிய தூரத்தில் இருக்கிறாங்க. நிஜமா இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நடக்கிறது என்றால் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த உங்களுக்கு தான் நாங்கள் பாராட்டு கொடுக்கணும். ஏன்னா அவ்வளவு அழகான ஒரு 50 ஆண்டு காலம் இந்த கூட்டத்தை கட்டி தன் அன்பால கட்டி வச்சிருக்கிறாரு நம்மவர். அதோடைய வெளிப்பாடு தான் இது. இந்த மேடையில மீண்டும் ஒரு அறிவிப்பை கொடுக்கிறோம். எக்காரணத்தை கொண்டும் பொன்னாடைகள் பூங்கொத்துக்கள் அனுமதி இல்லை, புத்தகங்கள் கொடுங்கள். அப்படி அந்த புத்தகங்களை நீங்கள் கொடுக்கும் பக்கத்தில் அது இன்னும் 2 தலைமுறைகளுக்கு போய் சேரும். ஒருவேளை புத்தகங்கள் இல்லை என்றால் உங்கள் அன்பு புன்னகை போதும், அந்த தலைவரை 1000 ஆண்டுகள் வாழ வைக்கும். அதனுடைய வெளிப்பாடாக இதோ பொறியாளர் அணியின் சார்பாக ஒரு புத்தக மூட்டை அல்ல, ஒரு புத்தக மலையையே பரிசாக தர இருக்கிறார்கள். அதை அன்பு கூர்ந்து தலைவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.